வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆன்ட்மேன் அந்த வாஸ்ப் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தமிழ்லேயும் படம் வருது, மறக்காமல் அந்த படத்தை யார் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டாக போகிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கான சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அட்ரஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு. ஸோ ஆஃபீஷியலாக இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம், பட் நிறைய பேர் ஸ்பெக்குலேட் பண்ணது 135 மில்லியன்லேருந்து 155 மில்லியன் வரைக்கும் ஆகியிருக்கும் இந்த ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மூவி ஆன்ட்மேன் பார்த்தீங்கன்னா 120 மில்லியன் ப்ரொடக்ஷன். அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 500 மில்லியன் வரைக்கும் டோட்டலாக வசூல் பண்ணியிருந்துச்சு. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட் அந்த மாதிரி தான், ஏன்னா ஷார்ட் பட்ஜெட்டில் எடுத்தது. ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி நிறைய பட்ஜெட்டில் எடுக்காததுனால கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் பண்ண எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட் வார் கட்டது வரனால அவங்களுக்கு ஆன்ட்மேன் அந்த வாஸ்புக்கு என்னாச்சுன்னு கேள்வி நிறைய பேர் இருக்கிறதுனால இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபில்மாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நம்ம இன்ஃபினிட்டி வார், அதுக்கப்புறம் சிவில் வார், ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு படம். ஸோ பார்த்திங்கன்னா சிவில் வாரில் வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா டீமில் இருந்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ராஃபில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆன்ட்மேன் அண்ட் ஹாக்கை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஹாக்கை காட்டுவாங்களான்னு. ஸோ காட்டுவாங்களா இல்லையான்னு தெரியல, அது ஒரு டவுட்டு தான், பட் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணப்படுவாங்க, ஏன்னா வந்துட்டு ரெண்டு பேருமே ஹவுஸ் அரெஸ்டில் தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து மிகப்பெரிய வில்லனாக வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட். ஸோ கோஸ்ட் வந்து நம்ம மார்வல் மூவியில் ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் ஏவா அவங்களோட பேரும். ஸோ இதுக்கும் காமிக் புக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு வித்தியாசம் அவங்க வந்துட்டு ஒரு பையன், ஸோ காமிக் புக்கில் இல்லை வந்து ஒரு பொண்ணாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமிக் புக்கெலாம் அவங்களோட பேர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலாம், ஏன்னா கடைசியில் அவர் வந்துட்டு மொத்த அவரோட ரெக்கார்ட்ஸை மறைச்சிட்டு ஒரு அனானிமஸாக வாழ்ந்துட்டு இருப்பாரு, யாருக்குமே தெரியாத மாதிரி. ஸோ அவரோட பேர் எங்கேயுமே தெரியப்படாது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மெயின் வில்லன்னா நம்ம அயன்மேனுக்கு தான் வருவார், ஆன்ட்மேனு கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்கும். ஸோ மூவிலுக்கும் காமிக் புக்கும் இருக்க மிகப்பெரிய வித்தியாசம் அந்த கோஸ்ட் டெக் தான். ஸோ மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அது ரியாலிட்டி ஆல்டரிங் அந்த மாதிரி ஒரு மெக்கானிசமாக காமிச்சிருக்காங்க, அதனால் ஈஸியாக ஒரு ஃபேஸுக்குள்ளே வந்து என்ன ஒரு ஃபேஸுக்குள்ள வந்துடலாம். பட் மூவியில் பார்த்திங்கன்னா அது கோஸ்ட் டெக், அது மொத்த சூட்டுமே அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க, உடம்புலேயே வந்து மொத்த சூடு வந்து ஃபேஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் ஆல்ரெடி இதை பற்றி நான் கிளியராக சொல்லியிருக்கேன், நீங்கள் கோஸ்ட்டோட ஆரிஜினல் மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மூவியில் இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிஜிஏயும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்குவல், அதாவது எனக்கு தெரிஞ்சு கேப்டன் அமெரிக்காவுக்கு அப்புறம் வந்து விண்டர் சோல்ஜர் தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் சீக்குவலாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்குவல் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இதில் நம்ம ரியாலிட்டி ஆல்டரிங், அதாவது பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரில் ஒரே டைமில் இருக்கலாம். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம படம் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்கன்னு, ஏன்னா இந்த டெக் தான் வந்து நம்ம இன்ஃபினிட் வாரில் மிகப்பெரிய ஒரு ப்ளே பண்ண போது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் லீக்டு பிக்லாம் வந்து சொல்லியிருக்கேன் நான், எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து டைம் ட்ராவல் பண்ணுவாங்க, பட் அது டைம் ட்ராவல் கிடையாது, ரியாலிட்டி ட்ராவல் அப்படின்னு வேணால் சொல்லணும், ஒவ்வொரு ரியாலிட்டியாக போய் கலெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான். ஸோ நம்ம இது வந்துட்டு நம்ம கிளியராக புரியணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ படம் மூன்று இருந்து வந்துடாதீங்க, மொத்தம் ரெண்டு இருக்கும், ஒரு கேரக்டருக்கு ஒன்றுன்னு வச்சுருக்காங்களாம். ஸோ ஆன்ட்மேனுக்கு ஒரு போஸ்ட் கிரெடிட்டும் நம்ம வாஸ்புக்கு ஒரு போஸ்ட் கிரெடிட்டும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அந்த சொடுக்கு போட்டு தான் மறைஞ்சாகணும். ஸோ யாராவது இருக்கலாம், நம்ம ஹேங் பிம்மாக கூட இருக்கலாம், அவங்களோட அப்பா, இல்லைனா நம்ம ஆன்ட்மேனோட பொண்ணாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்ட்மேனில் வந்து ஃபஸ்ட்டு நேம் நம்ம கோலியாத்தை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கோலியாத் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஜெயன் மேன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த காமிக் புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாரு. ஸோ மூவிலேயும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் அவர் அந்த கோலியாத் சூட் போட்டுக்கிட்டே பெருசாக வர மாதிரி காமிப்பாங்களேன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னா நம்ம ஆன்ட்மேனே வந்து அவ்வளோ பெருசாக மாறிக்கா, மேபி இந்த டெக்கு வந்து அவருக்கு வந்துட்டு அந்த ஆன்ட்மேன் சூட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ மேபி அவர் வந்துட்டு எவ்வளோ பெருசாக வேணாச்சும் ஆகலாம், ரொம்ப டைம் டிலே இல்லாமல் அந்த மாதிரி நினச்சிருக்கலாம். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா படத்தோட ரேட்டிங், படத்தோட ரேட்டிங் படம் பார்த்தவங்க இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8.3 ஐஎம்டிபியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப சிஜிஐ ப்ளஸ் ஹியூமர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருமே ஸ்பாய்லர் எதுவுமே போடலாம். ஸோ நீங்களும் படம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்பாய்லரை போட்டுறாதீங்க. நானும் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவே கொடுக்க பாருங்கள், ஏன்னா இது வந்து ரொம்பவே மிகவும் முக்கியமான படமாக இருக்கணும், ஏன்னா இன்ஃபினிட் வாரில் என்ன நடந்துச்சு சொல்லி எல்லாருமே தலை பிரிச்சுக்கிறாங்க, ஏன்னா ஆன்மேனை காமிக்கலாம் ஹாக்கையும் காமிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு லீடு வந்து இந்த படத்தில் தான் கொடுக்கப்படும். ஆல்சோ நம்ம ஆன்மேன் படத்தில் வந்து இந்த மைக்ரோவர்ஸ், அதாவது அந்த குவாண்டம் ரம்லாம் மறைஞ்சு போனால் நம்ம
பழைய வாஸ்பை காப்பாற்றுற சீன்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ அதுக்காகவே அந்த டெக்கு தேடுறதுக்காக தான் நம்ம கோஸ்ட்டும் வந்திருக்கலாம். ஸோ அதுக்காகவே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு யாரையுமே ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. எத்தனை பேர் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறீங்க அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்துட்டு படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர நிறைய ஈஸ்ட்ரைக்ஸ், ஆல்சோ அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்னா வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறேன். நான் உங்களை ரத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். மறட்டேன்.